அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 28. இப்போ டைம் வந்து ஒரு 9:15 AM. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, பாசிட்டிவ் ஓப்பனிங். 37,090 ரேஞ்ச், 100 ரேஞ்ச் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ட் எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் டேனுடைய பை கால் கண்டினியூஷனாக மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதான் அந்த சார்ட்னுடைய கான்செப்ட். எப்போலாம் ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போலாம் நமக்கு வந்து கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, வெயிட் ஃபார் மார்க்கெட் பிரேக் அவுட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 மேலே ஆகுது. ஆக்சுவலி மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில், அப்படியே அந்த பாசிட்டிவ் மொமெண்டம்லேயே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. அப் டு இப்போ ஒரு 12 PM வரைக்குமே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 12:00 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் ரெட் கலரில் ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து செல் கால் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு லைவாக ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. செல் அட் 37,247.60 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே மேலே க்ரீன் கலர் கேண்டிலில் பையிங் மொமெண்டமில் அப்படியே மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த கேப் அப்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆன பைக்கால். அந்த பைக்கால்னுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு 220 அப்படியே அந்த பையிங் மொமெண்டம் வந்துச்சு. இன்றைக்கி அப்படியே கேப் அப், கேப் அப்பில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. 12:00 அப்புறம் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஓவராயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் நமக்கு கால் வந்து இன்றைக்கி வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், ஒரு கால் ஜெனரேட் ஆகிறக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருக்குது, ஜெனரேட் ஆகல அது எப்படி சேஞ்ச் அவுட் ஆகுது அப்படின்றத நல்லாவே வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி டேன்றதுனால பட் ஒரு வாலட்டைலே இல்லை. இன்றைக்கி ஆக்சுவலி மந்த் அண்ட் எக்ஸ்பைரி டே, நார்மல் வீக்லி கூட கிடையாது, ஆக்சுவலி மந்த் அண்ட்னுடைய எக்ஸ்பைரி டே. பட் ஒரு 12 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் இந்த மூமெண்ட்டுக்குள்ளே தான் போச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸில் ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. அந்த மூமெண்ட்டுக்குள்ளே ஒரு கண்டினியூஷனாக தான் ட்ரேடிங் வந்து போச்சே தவிர பெரிய மூமெண்ட், பெரிய இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா வாலட்டைல் வந்து இப்போ எதுவும் ஒரு எக்ஸ்பைரிக்குரியது இல்லை. இப்போ ஒரு 12 PM ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கு. இந்த சேஞ்ச் ஓவர் ஒரு இம்பேக்ட் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு டார்கெட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, ஸ்டாப் லாஸ் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி மேலே இருக்குது. ஸோ இது எது பிரேக் அவுட் பண்ணுது, எந்த சைட் மார்க்கெட் மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஒரு மேலே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ரெக்கவரி மோடில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்போ சைடில் மொமெண்டம் ஆகிட்டே இருந்துச்சு, டவுன் சைடு இறங்கவே இல்லை ஓப்பனிங் கேண்டில்லேருந்தே. ஸோ அதனால் நமக்கு அப்போ சைட் பிரேக் அவுட் ஆனதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகாமல் டார்கெட்டும் ஹிட் ஆகாமல் ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுது. அதனால் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்ச செல் கால் எக்ஸிட் ஆயிடும். எவ்ரிடே நம்ம ஃபஸ்ட்டு கால் ஃபஸ்ட்டு என்ன ட்ரேட் வருதோ அதை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா அந்த கால் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்னைக்கு கிடச்ச கால் வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் இதை பற்றின சார்ட்டை பற்றின வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சார்ட்டை நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். நம்ம ஆக்சுவலி டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குற மூலமா உங்களுக்கு இன்னமும் கூட ஐடியாஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.